ஓம் நம சிவாய. வணக்கம் அன்பு நேயர்களே, நான் ஜோதிட ஜெயமொழி ஃபண்டிபுல பேசுகிறேன். உங்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆங்கில புத்தாண்டு பலன் 2022 எப்படி இருக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு என்பதை நாம் விரிவாக பார்க்கலாம். 2022 ஜனவரி மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசியில் இந்த ஆண்டு பிறப்பதால் வேகம் விவேகம் நிறைந்திருக்குங்க. பரம்பொருளின் அனுகிரகம் நிச்சயம் கிடைக்கக்கூடும். நாகரிக குணமும் நல் ஒழுக்கமும் கொண்டவருமான ரிஷபராசி அன்பர்களே, பிறக்கப் போகும் 2022 உங்கள் வாழ்வாதாரம் நிச்சயம் சிறப்படையுங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிகபட்ச நன்மைகளை நாம் வரிசையாக பார்க்கலாம். வேலை மற்றும் தொழில், அரசு வேலை, வெளிநாட்டு பயணம், காதல் வெற்றி பெறுமா, கல்யாண கனவு நிறைவேறுமா, புத்திர பாக்கியம் கிடைக்குமா, விவசாயம், வீடு மற்றும் வாகன யோகம், மாணவர்களின் கல்வி, கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கை என அனைத்திற்குமே வந்து விடை தரக்கூடிய ஆண்டாக இந்த 2022 அமையக்கூடுங்க. சென்ற வருடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சில கசப்பான அனுபவங்கள் வந்து உங்களுக்கு ஏற்பட்டன. இறுகிய மன அழுத்தம், வேலை தொழில் வந்து ஒரு கடும் நெருக்கடி, மாத வருமானத்திற்கு வந்து தடங்கள், ஏமாற்றம், நம்பிக்கை துரோகம், தோல்விகள், உடல்நலக் கோளாறுகள், அவமானங்கள் என தொடர்ந்து வந்த பிரச்சனைகள் இந்த ஆண்டில் இல்லாமல் புதுமையான விசேஷங்கள் வந்து வளர்ச்சியை வந்து அளிக்குங்க. துன்பங்களும் துயரங்களும் நிச்சயம் அழியக்கூடும். புத்தாண்டு பலன் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நவ கிரகங்களின் சஞ்சாரத்தினால் பார்க்க வேண்டுங்க. அதாவது ஆண்டு கோள்கள் என சொல்லப்படுகிற குரு பகவான், சனி பகவான், ராகு, கேது இவர்கள் எந்த ராசியில் உள்ளார்கள், செயற்கை பார்வை எப்படி இருக்கிறது என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். விதி பயனால் நவகிரகங்கள் வந்து நலம் பயப்பது, நலமின்றி அமைவது என்ற தத்துவத்துப்படி கோச்சார நிலை வந்து செயல்படுங்க. தினமும் வாரமும் மாதமும் அந்த நிலையில் வந்து இந்த கிரக நிலையெல்லாம் உங்களுக்கு அமைப்பில் தரக்கூடுங்க. ரிஷப ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் ராஜ யோகாதிபதிங்க. அவர் இந்த ஆண்டு முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய 9ஆம் வீட்டில் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து தீவினைக்கும் நல்வினைக்கும் திசை மாற்றி அனுப்புவர் நடுநாயகனாக சனி பகவான் தாங்க. அந்த சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்ச நன்மைகளை அளிப்பார். மேலும் குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு 10ஆம் வீட்டில் அமர்ந்து தொழிற்ஸ்தானத்தை பலப்படுத்துகிறார். ராகுகேது சர்வகிரகங்கள் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் பயிற்சி அடைவதால் சற்று ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயமாகவே உங்களுக்கு தரக்கூடுங்க. உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் மிக முக்கியமான ஒரு கிரகம். ஆண்டு தொடக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்தில் இருப்பது மிக சிறந்த பலனை வந்து உங்களுக்கு நிச்சயம் அளிப்பார். மற்ற கிரகங்கள் மாத சுழற்சியில் நல்ல பலனை தரக்கூடும். 2022 உங்கள் விழிகளுக்கு விருந்தை அளிக்கும் நல்வழி பாதை, புதிய விடியலை நிச்சயம் அளிக்குங்க. பொருளாதார வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு இயல்பாகவே உங்களுக்கு இருக்கும். சனி பகவான் 9ஆம் மற்றும் 10ஆம் பாவ அதிபதியாக வருவதால் அவர் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதிய வருமானத்தை வந்து நல்ல ஒரு வழியை வந்து கொடுப்பாருங்க. ஆண்டு தொடக்கத்தில் தனி நபரின் வருமானம் மற்றும் செலவுகள் சமமாகவே இருக்கும். 10ஆம் வீட்டில் குரு அமர்ந்துள்ளதால் வருமான ஸ்தானம் அல்லது உங்களுடைய தொழில் நிலைமை வந்து நிச்சயமாக பெரிய அளவிற்கு வந்து நல்லாவே இருக்குங்க. பணப்புழக்கம் வந்து அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் செல்வத்தை குவிக்க முடியுங்க. ஏப்ரல், மே மாதம், ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா குரு லாபஸ்தானத்திற்கு வந்து அமர்வார், அதிசார குரு பயிற்சி. அப்போதும் உங்களுடைய நிதிநிலை வந்து நிச்சயமாக வலுப்படும். என்றால் அந்த குரு பலன் கிடைச்சிரும். ஆண்டின் பிற்பகுதியில் வந்து செலவுகளை வந்து நீங்கள் கட்டுக்குள் வைக்க வேண்டுங்க. வேலை மற்றும் தொழில் பொறுத்தவரையில் இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா உழைப்பு மட்டுமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உற்சாகம், தைரியமும் நன்றாகவே இருக்கக்கூடும். மகிழ்ச்சி நிறைந்த ஆண்டாக நிரூபிக்க முடியும். தொழில்துறையில் உங்களுக்கு என்ற ஒரு கௌரவம் உங்களுக்கு வரக்கூடுங்க. புதிய தொழில் செய்பவர்களுக்கு நாளுக்கு நாள் நல்ல வளர்ச்சியும் தடையில்லாத வருமானம் வரக்கூடும். முயற்சிகள் அத்தனையுமே வந்து உங்களுக்கு நன்மையை அளிக்குங்க. அதிகப்படியான ரகசியமான வருமானங்களும் உங்களுக்கு உண்டாகும். நீங்கள் நல்ல முடிவுகளை தொழிலில் எடுப்பீங்க. ஆண்டின் நடுப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் முதல் ஜூன் மாதம் வரை சுக்கிரன் உச்சம் பெறுவது வியாபாரம் செய்ய மக்களுக்கு ஒரு சிறந்த ஒரு நற்காலங்க. எதிலும் விழிப்புணர்வுடன் இருப்பது மிகவும் நன்மைக்கே. பண பரிவர்த்தனையில் வந்து நீங்களே செய்ய வேண்டுங்க. ஜூலை மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரையிலான கிரக மாற்றம் வேலையில் வந்து அலைச்சலை ஏற்படும். சிறப்பான ஒரு வெற்றியும் பின்பே வரக்கூடுங்க. சாஃப்ட்வேர் துறையினர் மற்றும் ஐடி கம்ப்யூட்டர் துறையில் இருப்பவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் திறமை நிரூபிக்கப்படுங்க. பணியிட மாற்றம் உண்டாகும். ஆண்டு வருமானம் நிச்சயம் உயரக்கூடும். புதிய வேலை வாய்ப்பு தேடுபவர்களுக்கு இந்த ஆண்டில் நீங்கள் நினைத்த வேலை கிடைக்கக்கூடும். அதாவது கை மேலே பலன் வந்து கிடைக்கக்கூடும். அரசாங்க வேலை விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தாமதம் இனியில்லை. அரசு தொடர்பு காரியங்கள் நல்லாவே நடக்குங்க. நீங்கள் நீண்ட காலமாகவே நீங்கள் காத்திருந்த இந்த அரசு பணிக்கான வாய்ப்பு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். சூரியன் வந்து அரசு கிரகம், அவரது அனுகூலம் வந்து இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு நன்மையை பயக்கும். விவசாயம் செய்யக்கூடியவர்கள் நிலத்தின் மதிப்பு கூடுதலாகவே இருக்குங்க. உங்கள் உழைப்பே அதற்கு காரணமாக இருக்கும். பூமிக்காரன் செவ்வாய் ஆண்டு தொடக்கத்தில் 7ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுவது வந்து உங்கள் ராசியை பார்வையிடுகிறார். ஆண்டு முழுவதுமே அந்த பயிர் விளைச்சல் மற்றும் காய்கனிகள் நல்ல விளைச்சலை அதிகரிக்கும். குரு பகவான் 10ஆம் இடத்தில் இருப்பது வந்து பார்த்தீங்கன்னா தனப்புழக்கம் வந்து தாராளமாகவே வரக்கூடுங்க. வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள முயற்சித்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருடம் சிறப்பாக இருக்கும். ராகு என 12ஆம் இடம் தொடர்பால் மார்ச் மாதம் முதலே இந்த ஆண்டு இறுதி வரை உங்களுக்கு கடல் தாண்டிய பயணம் நல்ல அதிர்ஷ்டத்தை அளிக்கும். வெளிநாட்டில் வேலை செய்பவர்கள் நல்லதொரு மாற்றம் உண்டாகும். சுக்கிரன் உச்சமடையும் போதெல்லாம் உங்களுக்கு மிக சிறந்த ஒரு லாபம் வருங்க. மே முதல் ஜூன் மாதம் வரைக்குமே வந்து உங்களுக்கு வந்து நன்றாகவே உள்ளது. குடியுரிமை வந்து நிரந்தரமாகவே உங்களுக்கு கிடைக்கும். மகிழ்ச்சி அடைவீர்கள். மில் ஆலை தொழிலாளர்கள், கட்டிட வேலை செய்பவர்கள், உணவுத்துறையினர், இரும்பு வேலையாட்கள், வாகனம் ஓட்டுபவர்கள், ஜவுளித்துறையில் உள்ளவர்கள், சிறு குறு வியாபாரிகள்,
வங்கி வேலை செய்பவர்கள், ஆசிரியர் வேலை செய்பவர்கள், மீடியா துறையில் உள்ளவர்கள், துப்புரவு பணியாளர்கள், இடைத்தரகர், நிலர் விற்பனையாளர்கள் என அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டு தொடக்கம் முதலே ஏற்றம் உண்டாகும். சற்று பொறுமையுடன் நீங்கள் வந்து இருக்க வேண்டுங்க. குடும்ப வாழ்க்கை மற்றும் திருமணம் பொறுத்தவரையில் இந்த ஆண்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொடக்கம் வந்து நல்லாவே இருக்கும். திருமண வாழ்க்கையின் வந்து பார்வையில் வந்து சிறந்தே உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். களத்திர ஸ்தான அதிபதி அதாவது விருச்சிக செவ்வாய் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. அதுவே உங்களுக்கு போதுமான அளவிற்கு நல்ல வரங்களை தேடி வரக்கூடும். ஏப்ரல் மாதம் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா குருபகவன் அதிசார பயிற்சியில் வந்து ராசிக்கு 11 இடத்தில் வருவது குருப்பலன் முழுமையாக கிடைக்க உள்ளதுங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தாரையாக மணமகளும் தங்க மகனாக மணமகனும் அமையப்பெறுவீர்கள். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்ததாகவே இருக்குங்க. மங்கள சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். 2022 ஆண்டு கல்யாண கனவு நிச்சயம் நிறைவேறுங்க. காதலர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா காதல் வாழ்க்கையில் 2022 ஆண்டு நல்லதாகவே இருக்குங்க. காதலை சொல்லக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா ராசிக்கு 5 இடம் தாங்க. உங்கள் 5 இட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா கன்னி புதன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் முதல் ஜூன் மாதம் வரை உங்கள் ராசியில் இருப்பாருங்க. எனவே பிரிந்த காதல் வந்து ஒன்று சேரும். புதிய காதல் உறவுகள் வந்து விரும்பிய நபரிடம் வந்து நீங்கள் தைரியமாக சொல்லலாங்க. மிகவும் வந்து பொருத்தமாகவே இருக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு. காதல் வாழ்க்கை இனிமையாகவே அமையக்கூடும். உங்களின் ஈகோ காழ்ப்புணர்ச்சி மன வேறுபாடுகளை ஒதுக்கி வைத்துவிட்டு மனம் விட்டு பேசுங்கள். நிச்சயம் காதல் ஜெயமாகும். பெற்றோர்கள் ஒத்துழைப்புடன். புத்திரபாக்கியம் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா ஆண்டு பிற்பகுதியில் உங்களுக்கு வந்து புத்திரக்காரகன் குருபகவன் ஏப்ரல் மாதம் முதல் ஜூலை வரையும் வந்து இந்த 11 ஸ்தானத்தில் இருப்பாருங்க. குழந்தை பாக்கியத்திற்கு வந்து நல்லதொரு வழியை வந்து காட்டக்கூடியவர் குருபகவான் தான். மேலும் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி புத பகவான் அவரும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆரம்பத்தில் பாக்கியஸ்தானத்தில் இருப்பது வந்து நிச்சயமே வந்து உங்களுடைய முன்னோர்கள் ஆசீர்வாதத்தில் கரு உருவாகக்கூடும். குலதெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கப்பெறுவீர்கள். வீட்டில் வந்து சீமந்தம் வளையகாப்பு வந்து சிறப்பாகவே நடைபெறுங்க. மருத்துவ செலவு இல்லாமல் சுகப்பிரசவமும் உங்களுக்கு உண்டாகும். மனமகிழ்ச்சி அடைவீர்கள் தம்பதியர்கள். கணவன் மனைவி இடையே இருந்து வந்த அந்த பிரிவு சண்டை சச்சரவுகள் அனைத்துமே வந்து சரியாகுங்க. ராசி அதிபதி சுக்கரன் மற்றும் செவ்வாய் பகவான் நல்ல ஸ்தான பலம் பெறுகிறார். சுக்கரன் மனைவியை குறிக்கும், செவ்வாய் வந்து கணவரை குறிக்கும். தம்பதியர்கள் வந்து ஒற்றுமையாகவே நீங்கள் இருப்பீங்க. இல்லறம் இனிமையாக கூடும். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்பதை போல மனமகிழ்ச்சி நிச்சயம் உங்களுக்கு உண்டாகுங்க. மாணவ மாணவிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த உயர்கல்வியை பெறுவதற்கான அத்தனை வாய்ப்புகளுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. அடிப்படை கல்வி என்பதே இந்த 2 இடங்க. அந்த இடத்தை வந்து குருபகவான் வந்து ஏப்ரல் மாதம் வரை பார்ப்பதால் நிச்சயமாக வந்து உங்களுடைய முழு ஆண்டு தேர்விலிருந்து நல்ல மதிப்பெண்கள் எடுப்பீர்கள். புதிய கல்வி நிறுவனத்தின் வந்து உங்களுக்கு அனுமதி பெற முயற்சி செய்வீர்கள். இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்குங்க. ஜூலை ஆகஸ்ட் மாதம் முதல் நவம்பர் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஏற்ற மிகுந்த ஒரு காலம். ஆராய்ச்சி பணிகள் வந்து செய்வீங்க. 2022 ஆண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தலைசிறந்த மாணவர் என்ற பதவியும் பட்டமும் உங்களுக்கு நிச்சயமாகவே வரக்கூடுங்க. வீடு கனவு இல்லம் பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு சிறப்பாகவே அமையக்கூடுங்க. 4 இடம் சுகஸ்தான அதிபதி அதாவது சிம்ம சூரியன் அந்த இடத்திற்கு குருவின் பார்வை ஆரம்பத்திலேருந்து கிடைப்பதால் மேலும் வந்து செவ்வாய் பூமிக்காரன் ஆட்சி பலம் பெறுவதால் பூமியை குறிக்கக்கூடியதே நிலத்தை குறிக்கிறது செவ்வாய் தாங்க. அவர் ஆட்சி பிறகுலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசியை பார்ப்பதால் ஆண்டு தொடக்கம் வந்து அமோகமாக இருக்கக்கூடுங்க. ஏப்ரல் மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை நிலம் வீடு வாங்குவதற்கு ரொம்பவே அந்த கனவு வந்து நிறைவேறுங்க. அடுக்குமாடி குடியிருப்பும் அமையப்பெறுவீர்கள். விலையுறந்த பொருட்களை வந்து வாங்கி மகிழ்வீங்க. ஆடை ஆபரணம் பெண்களுக்கு தேவைப்படும் பொருட்கள் நன்றாகவே அமையக்கூடும். 4-சக்கர வாகனம் மற்றும் 2-சக்கர வாகனம்லாம் வாங்கணும் அந்த கனவுலாம் வந்து நிச்சயம் நிறைவேறுங்க. சுக்கர பகவான் தான் உங்களுக்கு சுகபோக வாழ்வை அளிப்பார். பூர்வீக சொத்து வம்பு வழக்குகள் இருந்தால் அது சாதகமாகவே உங்களுக்கு நிறைவேறக்கூடுங்க. ஆரோக்கியம் பொறுத்தவரையில் இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா விரயஸ்தானத்தில் ராகு மார்ச் மாதம் பயிற்சி அடைவதால் மருத்துவ செலவு சற்று ஏற்படுங்க. ஒற்றைத்தலைவலி, நரம்பு தொந்தரவு, செரிமான கோளாறு, தேவையில்லாத ஒரு பய உணர்வு எல்லாமே வரக்கூடும். இருந்தாலும் மருத்துவர் ஆலோசனைப்படி நடந்து கொள்ள வேண்டும். ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் வரையிலான குரு பலனில் உடல்நிலை சீராகுங்க. நடைப்பயிற்சி உடற்பயிற்சி நிச்சயமாக செய்யுங்கள் நன்மைக்கே. சினிமா துறையில் உள்ள நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புகழ் செல்வாக்கு தேடி வரக்கூடும். இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்கள் என அனைவருக்குமே அந்த புதிய பட வாய்ப்பு அத்தனை படங்களும் வந்து வசூலை வெற்றி தருங்க. பாராட்டமும் பட்டமும் உங்களுக்கு கிடைக்கப்பெறுவீர்கள். மகிழ்ச்சி நிறைந்து இருக்குங்க. அரசியலில் உள்ளவர்களுக்கு உங்களின் வளர்ச்சி அதிகரிக்கும். கட்சியினர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதவி உயரை அளிப்பார்கள். மக்களின் பேராதரவு கிடைக்கப்பெறுவீர்கள். இந்த ஆண்டும் சூரியபகவான் அரசாங்கத்தை குறிப்பவர் இந்த ஆண்டு வெற்றியை வந்து நிச்சயம் தருவார். பொறுமையுடன் இருந்து நீங்கள் பெருமை காண்பீர்கள். 2022 ஆண்டு நீங்கள் செய்யக்கூடாதவை என்னென்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் அதிகம் விவாதம் செய்யக்கூடாது. ஆர்குமெண்ட்ஸ் பண்ணாதீங்க. யாருக்கும் ஜாமீன் கழுத்து போட வேண்டாங்க. கடன் வந்து அதிகமாக தொகை வந்து வாங்க வேண்டாம். வண்டி வாகனம் ஓட்டும்போது மிகுந்த கவனம் தேவைப்படும். எந்த ஒரு செயலையும் வந்து யோசித்து செய்வது ரொம்பவே நல்லதுங்க. பொது வழிபாடு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி மற்றும் பெருமாள் தரிசனம் செய்யுங்கள். மற்றும் உங்கள் குலதெய்வ வழிபாடை விடாமல் செய்யுங்கள். வாரம் வாரம் சுக்கர பகவானுக்கு வந்து வெள்ளிக்கிழமை வந்து நீங்கள் வழிபடுவது ஏற்றத்தை தரக்கூடும். ஏழை குழந்தைகளுக்கு அன்னதானம் செய்யுங்கள். சுபமஸ்து. நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.